ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் சுவையான போர்க் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். போர்க் வறுவல் செய்கிறதுக்காக ஒரு அரை கிலோ அளவுக்கு போர்க் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு குக்கரில் சேர்க்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இதில் பூண்டு அதிகமாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 15-20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். நான் இன்றைக்கி இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி மிதமான தீயில் ஒரு 7-8 விசில் விட்டு வேக வச்சு எடுக்கலாம். நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆகியாச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லாவே குக்காகி வந்திருக்கு. இப்போது ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாயை சூடானதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற போர்க்கை சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதில் இருக்கிற எண்ணெயை இதை வறுத்தெடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம். அடி பிடிக்காமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு இந்த தண்ணியை நல்லா கெட்டியாக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு. இதில் உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் சீரகம், கால் டீஸ்பூன் மிளகு நல்லா தட்டி இதில் சேர்த்துக்கோங்க. மிளகு நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிதமான தீயில் வச்சு இதை நல்லாவே வறுத்து எடுத்துக்கோங்க. போர்க்கு வச்சு செய்யக்கூடிய மிளகு வறுவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கடைசியாக இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே சுவையான போர்க்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாசமாக இங்கே சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.